ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. ஹிட்மேன் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற தாய்லாந்து ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி இதில் விட்டுருந்தோம்னா, கைத்தில் கத்தி குத்து வாங்கி அந்த பையன் படுத்திருக்கான். வெளியே அவுட்டிங் போகிறதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த பையன் மேலே விழுகிறதெல்லாம் டூ மச் தானே. பட் இருந்தாலும் அங்கே ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனால் அந்த சமயத்தில் தெரின் எங்கே தான் போகிறான்னு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான் இல்லையா சித்திக், அவனும் வர. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாம். ரெண்டு பேர் அப்படியே கிஸ் பண்ணலான்னு க்ளோஸாக வராங்க. அங்கே யாரோ வர்ற மாதிரி இருக்குது. சித்திக்கு தான் நம்ம நினைப்போம், பட் அங்கே வர்றது அந்த ஷாப்போட ஓனர் தாத்தா. ரெண்டு பேத்துக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. ஐயோ சாரிப்பா வாயு, நீ தனியாக இருப்பேன்னு நினச்சேன், பட் இப்படி ஒரு கம்பெனி உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தா கதவை தட்டிட்டு வந்திருப்பேன், இல்லைனா வராமலே இருந்திருப்பேன்னு அவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாரு. பட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணுற மூடே போயிடுச்சு. பின்னாடி சித்திக்குன்னு ஒருத்தவன் தானே, அவன் எங்கே போனான்னு தெரில. இவங்க ரெண்டு பேரும் சரி நம்ம வெளியே போய் சாப்பிட்லான்னு கிளம்புற சமயத்தில் அந்த ஓனர் தாத்தா மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காரா. அதை பார்க்குறப்போ இவர் தனியாக உட்காந்து சாப்பிட்றாரு, நாம் பேசாமல் இங்கே சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாயும் ரெண்டு முடிவை மாற்றிட்டு தாத்தாவோடய உட்காந்து சாப்பிட்றாங்க. தாத்தாக்கு என்னமோ தெரியல, இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி போச்சு. வாயு மேலே ஃபஸ்ட்லேருந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. பையன் நல்லா இருக்கட்டும், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த பக்கம் பாரதா காட்டுறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மக மாவு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. வெக்கு வெக்குன்னு வந்த மனுஷா இருந்துட்டு, மாவு ப்ளீஸ் சொல்லுங்க வாயு எப்படி இருக்கா, ரொம்ப நாளாக வேலைக்கு வரல, அவன் வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறதுக்கு, இதை பாரு மரிஷா, வந்தோமா பாடணுமா போனோமான்ட்டு தேவையில்லாத பிஸ்னஸ்ல எல்லாம் முகம் வச்சுட்டு இருக்காது, இது உனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் மக அப்படியே வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வாயும் ரின்னும். அப்போ ரின் கேட்குறான், நீ தனியாகவே தான் தங்கியிருக்க, உன் அம்மா அப்பா உன் சொந்த ஊர் அதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அம்மா அப்பா இல்லை சின்ன வயசுல இருக்கிற பிறந்து போயிட்டாங்க, நான் ஒரு அனாதை, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து என்ன ஒருத்தர் வளர்த்தாரு, அவரை நான் அங்கிள்னு தான் கூப்பிடுவேன், பட் அவருக்கு நான் அங்கிள்னு கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு அவருக்கு என்ன உறவு முறைன்னு கூட எனக்கு தெரியாது. என்னை ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சது கிடையாது, ஆனால் ஒரே ஒரு ஒர்க்கு, அதுதான் பெஸ்ட்டான ஒர்க்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அதுதான் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு இவன் ஒரு ஹிட்மேன் அசாசன் அப்படிங்கிறத மறைச்சிட்டு மேம்போக்கா மட்டும் சொல்லி வைக்கிறான். இன்னும் இவன் ஒரு அசாசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த பக்கம் இன்னும் சித்திக்கு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டே ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இவன் எங்கே போனான்னு தெரியல. கார் அங்கே இருக்கிறதுனால இவன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், ஏதாவது வருவா பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தர் வீட போய் விசாரிக்க முடியாது இல்லையா. அந்த சமயத்தில் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. சார், இறந்து போன அந்த டிராஃபிக் போலீஸை ஷூட் பண்ணது யாருங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் தான் கீழே விழுந்திருக்கும். அதை எடுக்கிறதுக்காக குனியிறப்போ பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்க வாயும் ஒரு அவங்க அப்படியே கிராஸ் ஆகி போயிடுறாங்க. சரி டிபார்ட்மெண்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றப்போ அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சார் டிராஃபிக் போலீஸ் இறந்து போனப்போ அங்கே ஒரு கத்தி காணாமல் போயிருந்தது, மேபி அந்த கத்தியை இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸர் தன்னை சுட வந்த அந்த அசாசினை வயிற்றில் குத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்தோம் இல்லையா. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் செக் பண்ணோம், ஏன்னா அந்த காயத்தோட ரொம்ப தூரமாக இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மேக்ஸிமம் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் எடுத்து காட்டுறாங்க. வாயுவை கைத்தாங்கலாம் பிடிச்சிக்கிட்டு ரின் போகிறான். அதை பார்த்தோம் அப்படியே ஷாக் ஆகிடுறான், என்னது இது, அவன் கத்தியால் குத்து வாங்கியிருக்கான், அவன் கூட ரின் இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்தவன் ரின்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அங்கிள் நான் வந்து ரின்கிட்ட பேசணும், அவள் கால் ட்ரை பண்ண போகல, ஒரு சின்ன விசாரணை இருக்குது, நாளைக்கு காலையில் நான் வீட்டுக்கு வரேன், அவளை தயவு செய்து நான் வந்து அவகிட்ட பார்த்து பேசுகிற வரைக்கும் அவளை எங்கேயும் போக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். லைட்டாக ரின்னோட அப்பாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா மறுபடியும் என்ன பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் சித்திக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வாயு மேலே, ஆனால் ரின் மேலே அவளுக்கு தெரிஞ்சு பழகிறாளா தெரியாமல் பழகிறாளான்னு தெரில. இந்த பக்கம் எப்படியாவது வாயுவோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இல்லாத சமயத்தில் ஆஃபீஸ் ரூம் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு ஃபைலும் கிடைக்குது, என்ன இவ்வளோ இங்கே வேலைக்கு சேர்ந்தப்போ ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணியிருப்பா, அதில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி கொடுத்துருப்பா. அதில் வாயுவோட ஃபோட்டோ இருக்கிற ஃபார்ம் இருக்குது, ஆனால் அட்ரஸ் ஃபோன் நம்பர் மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அந்த சமயத்தில் யாரோ வர்ற மாதிரி இருக்குது, வர்றது அம்மாவும் அங்கிள் சுரேஷியும் தான். இவளால் வெளியே வர முடியல, ஏன்னா அவங்க ரூம் கிட்ட வந்துட்டாங்க, அதனால் ரூம்குள்ளே இடத்துல ஒழிஞ்சுக்கிறான். அங்கே ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறமாக சன் இருந்துட்டு, நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்குறான். அதை பார்த்தோன்னா அங்கிள் சுரேஷி மகவே மாறி போச்சு. மவ் இருந்துட்டு, பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வாயு கூட சுற்றுற பொண்ணு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இந்த சன்னை வந்து வாயுவை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன், நான் நினச்சே பார்க்கல இந்த பொண்ணாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பொண்ணு தான் தெரியுமே தவிர ரின் அப்படிங்கிறது தெரியாது. ரின்னை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த தனாட்டோட பொண்ணு தான் ரின்னு. உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் கொடுத்தவனோட பொண்ணு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து சன்னை போகவும் சொல்லிடுறாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி சன் சொல்கிறான், நான் உங்களை ஃபாலோ பண்ண வரைக்கும் அந்த பொண்ணு ரின்னுக்கு வாயு ஒரு அசாசன் அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரலாம். நம்மளோட கேங் ரூல் படி ஒரு பொண்ணு கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலோ இல்லை லவ் பண்ணாலோ அது நம்ம கேங்கோட ரூலை வயலேட் பண்ண மாதிரி தான், அவனை போட்டு தள்ளிட்டு வாயை முடிட்டு போடான்னு சன் அனுப்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையுமே ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மரிஷா கேட்டுட்டு தான் இருக்கா, அப்போ இந்த பார் எல்லாம் சும்மா ஐவாஷ் தானா, காசு கொடுத்தா யார் வேணும் இவனுங்களாம் போட்டு தள்ளுற கூலிப்படைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நிற்கிறான். டேரக்டாக வாயு கிட்ட பேசுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாயுவை வர சொல்லியிருப்பாங்க, வாயுவும் வரான்.
வாயு வந்ததுமே என்னடா கொஞ்ச நாளாக காண்டாக்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அங்கிள் போதும், இதுக்கப்புறம் நான் ஹிட்மேனாக ஒர்க் பண்ண போகிறதில்ல, எனக்குன்னு லைஃப், எனக்குன்னு பொண்ணு, என்னோட குடும்பம்னு சொல்லி வாழணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி ஒரு லைஃப் எனக்கு வேணும் அங்கிள் அப்படிங்க ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறேன். இந்த பொண்ணு தானே, யார் தெரியுமா இது வரைக்கும் நம்மளுக்கு யார் அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அவனோட பொண்ணு அப்படிங்க இவனும் தெரியுங்கிறான். வாயு நீ புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுறியாடா, உன்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அங்கிள் சுரேஷி அவரோட கதையை சொல்கிறாங்க. அங்கிள் சுரேஷி ஒரு பொண்ணை லவ் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த பொண்ணு தான் தன்னோட உயிராக நினச்சிருந்தாரு. ஒரு முறை அவர் டக்குன்னு கண்ணை முழிக்கிறப்போ கட்டிலோட காலில் இவரோட கை லாக் செய்யப்பட்டிருக்கு. நான் லவ் பண்ண அந்த பொண்ணை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அவளும் வரா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இப்படி ஒரு பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, இன்னொருத்தரோட உயிரை எடுத்து நம்மளால் வாழவே முடியாது, நான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, நானும் உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன், என் மேலே எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிருப்பான். போலீஸ் வர சைரன் சவுண்ட் எல்லாம் கேட்கும், இவங்கிட்ட கன் இருக்கும், அதை எடுத்து அந்த லாக் போட்டிருக்கும் இல்லையா, எப்படி அதை ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாது, இவன் கையை வந்து ஷூட் பண்ணி தான் அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ மணிக்கட்டோட இவருக்கு அப்படியே போயிருக்கும், ஃபிங்கர்ஸே இருக்காது, அதனால தான் இவர் எப்பவுமே க்ளவுஸ் போட்டே இருந்திருப்பாரு. இப்போ அந்த க்ளவுஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு, புரிஞ்சுதா அன்னைக்கு என் கையை ஷூட் பண்ணிக்கிட்டேன்டா மணிக்கட்டோட, நான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது கூட எனக்கு வலிக்கல, ஆனால் நான் நேசிச்சு என் கூடவே இருந்தவ இவ தான் எனக்கு எல்லாம் நினைச்சவ எனக்கு துரோகம் பண்ண பார்த்தியா, அதுதான் இந்த நொடி வரைக்கும் எனக்கு கொண்டுகிட்டே இருக்கு, உனக்கு அந்த மாதிரி ஒரு வழி வேண்டாமாயும் புரிஞ்சுக்கோ அப்படிங்க. உடனே ரின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு மற்ற பொண்ணுங்களை மாதிரி இல்லை, உங்களுக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்கிட்டே உனக்கு புரிய மாட்டேங்குது தான், தன்னாட்டோட பொண்ணோட அவன் அந்த பொண்ணு அவன் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை பூட்டத்தில் கூட தயங்க மாட்டான், லைஃபே ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறப்போ இதை பாருங்க அங்கிள், யாருக்கு எப்போ வேணால் சாவு வரலாம், என் கையில் கன் எடுத்தப்போ நீங்கள் சொன்னது தான், இதை நம்ம கீழே வைக்கிறப்போ நம்ம மரணம் வந்துடும் சொல்லிட்டு, அது நாளைக்கே வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த கடைசி நொடி கூட நான் ரின் கூட வாழ தான் ஆசைப்பட்றேன், நான் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்ல இவராலையும் ஒன்றும் பண்ண முடியல, அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் ரின்னை பார்த்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்திக்கு வரான். அங்கே ரின்னோட அப்பாவும் தான் இருக்காங்க, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு கேட்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பிரிண்ட் எடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கூட காட்டுறதுக்கு, ஆமாம் அவன் பேர் வாயும், அன்னைக்கு அவன் இதில் கத்தி குத்துப்பட்டிருந்தது, நான் தான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனேன், அதுக்கு காரணம் ஒரு பாரில் ஒர்க் பண்ணுறான், எங்கள் கிளைண்ட்டோட நடந்த பிரச்சனையில் தான் இதுவும் ஆக்சிடென்ட்டில் நடந்துருச்சு, இதுக்கும் வாய்க்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீங்கள் கேஸையை திசை திருப்பி விசாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வாயுவன் நம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். சித்திக்கு அப்படியே தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ரின் போனதுக்கப்புறமா ரின்னோட அப்பா கிட்டே, அந்த வாயு நல்லவன் கிடையாது, அவன் ஒரு ஆர்டினரி பர்சனும் கிடையாது, ஆனால் இதை சொன்ன ரின் நம்ப மாட்டான், பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது அங்கிள், நான் வாயுவை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், நீங்கள் ரின்ன பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும் கொஞ்சம் வார்ன் பண்ணி விட்டுடுறான். இந்த பக்கம் மரிஷாவை தான் கட்டுறாங்க, வீட்டில் உட்காந்துட்டு அன்னைக்கு சன் பேசினது எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கா. அப்போ தம்பி வந்து, அக்கா நேற்று நைட் நீ வீட்டுக்கு வரலையாட்டிருக்கு, ஏதோ பிரச்சனையான்னு கேட்க, ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் காலையில் தான் வீட்டுக்கு வந்தேன், நான் நல்லா தானே இருக்கேன், எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரூம்குள்ளே போய்க்கிறான். அதுக்கப்புறம் பாருக்கு வாயு வரான், வாயுவை பார்த்ததும் அந்த இன்னொரு பார் அட்டெண்டர், என்னடா உனக்கு உடம்பு சரியில்லைனு சொன்னாங்க, உண்மையில அதுதான் ரீசனாக வேறு எதாவதுன்னு சொல்லி கலாட்டா பண்ணேன், ஆக்சுவலாக நான் வேலையை விட்டு போகிறேன், நக்வட் பண்ணிட்டேன், பாஸ்கெட்டையும் சொல்லிட்டேன், என் திங்ஸ் எல்லாத்தையும் லாக்கில் இருந்து எடுத்துகிட்டு போக தான் வந்தேன் அப்படின்ட்டு ஒவ்வொங்க இருக்காரு. இவன் ரொம்ப அசால்ட்டாக அவன் திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகிறான். இதெல்லாத்தையும் மரிஷாவும் கேட்டுட்ருக்கா. மரிஷா இருந்துட்டு, நீ நிஜமாலுமே குவிட் பண்ணிட்டியா வாயுன்னு கேட்க, ஆமாம் மரிஷாங்க நானும் கூட வரேனே, என்னை கூப்பிட்டு போவேங்கிறதுக்கு, இல்லை மரிஷா அது முடியாது, நான் இன்னொரு பாரில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, அதனால் நீ என் கூட வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறப்போ, நீ இந்த பாரில் ஒர்க் பண்ணுறதில்ல சும்மா, நீ என்ன வேலை பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அந்த பாஸ் சுரேசி உனக்கு என்ன மாதிரியான வேலையை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியுங்கிறப்போ, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மரிஷான்னு கேட்குறாங்க. நான் வந்து கேட்டேன் அவ்வளோதான், காலை விழுந்ததுங்கிறப்போ இதை பற்றி எப்பவும் வந்து பேச்சு எடுத்துடாத, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்க, ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது, நானும் கூட நான் வரேனே, என்னை கூப்பிட்டு போயிடேன் அப்படிங்க, நாளைக்கு நான் எங்கே போகிறேன் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கு இன்னுமே புரியல, நீ இங்கே ஏறு நார்மலாக ஒர்க் பண்ண, எதையும் காட்டிக்காத, உடனேயே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் பாஸ் சுரேசிக்கிட்ட மாவு வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஈஸியாக வாயுவை போக விட்டுட்டீங்க, அவன் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் ஒன்றும் அவனை ஈஸியாக போக விடல, அப்போ என்ன அவனை போகவிட்டு கொலை பண்ண போறீங்களா, ப்ளீஸ் பாஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக சுரேசி ஃபஸ்ட்டு கையில் கன்னை தான் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு அப்படின்னு ஒரு பாஸ்புக்கை கொடுக்குறாரு, பேங்க் பாஸ்புக் தான், இது வரைக்கும் அவன் சம்பாரித்த பணம் எல்லாம் சேர்த்து வைங்க அங்கிள்னு சொல்லி சுரேசி கிட்ட தானே கொடுத்துருப்பான். அந்த பாஸ்புக்கை வந்து கொடுத்து அனுப்பிச்சு அதை மாவும் கொண்டு வந்து வாயு கிட்ட கொடுத்துட்டு, எங்கிருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியல, அங்கிள் சுரேசிக்கும் சரி இந்த மவுக்கும் சரி வாயு மேலே தனிப்பட்ட ஒரு விருப்பம், அது ஏன் தான் தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் ரின் தன்னோட கேலரியில் சின்ன ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, அப்போ மைண்டுகளை ஓடிக்கிட்டே இருக்கு சித்திக்கு சொன்னதான், ஏன்னா டிராஃபிக் போலீஸ் இறந்து போனப்போ தன்னை மர்டர் பண்ண வந்தவன அவர் கத்தியால் குத்திருக்காங்க, அதனால தான் அது வாயுவாக இருக்குமோ சந்தேகப்படுறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் இல்லையா, அது என்னமோ தெரில மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன்னா வாயு தான் வேற ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டும் அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற, அவன் கன்னெல்லாம் கூட வச்சிருக்கான், கேட்டா
பார் முதலாளி தான் எங்கிட்ட கொடுத்தாரு, ஏதாவது முக்கியமான சிச்சுவேஷனில் மிரட்டுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண சொன்னாருங்கிறான். என்னமோ ஒன்று வந்து இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்கள டேரெக்டாக போய் கேட்கலாம் அப்படின்ட்டு வாயு எங்கே இருக்கு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்ப, வாயு வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் வாயுவை ஃபாலோ பண்ண கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, அதனால ஒரு டூ வீலரை ஹையர் பண்ணி மரிஷா வாயுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. அந்த பக்கம் ரின்னோட அப்பாவோட அசிஸ்டண்டாக பில்லுன்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் கேலரியில் இருந்து ரின் கிளம்புனதும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாயு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் ரின் வந்து வாயுவோட வீட்டுக்குள்ளே போகிறதையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்து ரின்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்கள் பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன், அந்த வாயு இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் போயிட்டா, வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டூ வீலரில் வந்துட்டு இருந்தா இல்லையா மரிஷா, அவளும் வந்துட்டான். எக்ஸாக்டாக வாயு எந்த வீட்டுக்குள்ளே போனால் வாயுவோட வீடு எங்கேன்னு தெரில, அந்த ஏரியாவே ஒரு நாலஞ்சு ரவுண்ட் அடிச்சிருப்பாங்களாட்டு இருக்கு. டிரைவர் டென்ஷன் ஆகிட்டான், அம்மா போதும் இதுக்கு மேலே இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க முடியாது, ஒழுங்காக பே பண்ணிடு, எனக்கே வீடு தெரில, அக்கம் பக்கத்தில் யாராவது விசாரிச்சு போய்க்கோமா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுடுறாங்க. இவன் நல்ல நேரமோ என்னமோன்னு தெரில, இறங்கினது அந்த தாத்தா இருப்பார் இல்லையா அவரோட ஷாப்புக்கு முன்னுக்கு தான். அவருக்கு வணக்கம் எல்லாம் ஒன்று வச்சுட்டு, இந்த மாதிரி வாயு அப்படிங்கிற யாரோ தெரியுமாங்கிறப்ப, ஆனால் தெரியுமா என் வீட்டில் தான் தங்கியிருக்கான், அது அங்கே தான் வீடு இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்பாடா ரொம்ப நன்றி அங்கிள் சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் பில் இருந்துட்டு அவன் வீட்டை பார்த்துட்டு தான் இருக்கான், வாயுவோட வீட்டை உள்ளே வந்து நின்று இருக்கிறதையும் பார்த்துட்டா ஃபோட்டோ எடுக்கிறான், வெளியே குப்பையை கொட்டுறதுக்காக வாயு வர அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ வாயுவோட வீடு இதுதான் வந்துட்டு இருக்கிறப்ப இவன் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இவன் முதுகுக்கு பின்னாடி கன்று வச்சிருப்பான், அதையும் பார்த்தவ பயந்து போயிட்டு மரிஷா வந்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. உடனே அவன் வாயை பொத்திக்க அவனை தள்ளி விட்டு மரிஷா ஓடுறான். அந்த தாத்தா ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டார், அங்கே போயிட்டு தாத்தா தாத்தான்னு தட்டுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குனு அங்கே வந்து டாக்ஸியில் ஏறிக்கிறான், அவன் அந்த பக்கம் ஏற இந்த பக்கம் பில் ஏறி கன் பாயிண்டில் டாக்ஸி டிரைவரையும் மிரட்டி, ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி ஓட்டுன்னு சொல்லிட்டு மரிஷாவையும் மிரட்டி அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறான். தேவையே இல்லாமல் மரிஷா அந்த சீனுக்குள்ளே வந்து மாட்டிட்டாலா, இது எதுவுமே வாயுக்கும் ரின்னுக்கும் தெரியாது. ஆக்சுவலாக ரின் இங்கே வந்தது எதுக்கு, லைட்டாக வாயு மேலே அவளுக்கு ஒரு டவுட் இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, ஆனால் வாயுவை பார்த்ததும் அது எல்லாமே அவளுக்கு மறந்து போச்சு. நான் அந்தளவுக்கு அவள் வாயுவை ட்ரஸ்ட் பண்ணுறான், வாயு தான் பார்ல ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டதாகவும் சொல்கிறான், கொஞ்ச நாளைக்கு நான் ஒரு புது லைஃப் வாழணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்கிறான். வாயுவோட மைண்ட் செட் என்னென்னா, பிளானுன்னு கூட வச்சுக்கலாம், நாம் இதே இடத்துல ஒரு அசாசனாக ஒர்க் பண்ணிட்டோம், கண்டிப்பாக இங்கே நம்மளுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க, ஈவன் நம்ம ஒர்க் பண்ண இடத்துல சன்னே கூட நம்மளை ஒரு போட்டியாளராக தான் பார்க்குறான், அதனால் யாருன்னு நம்மளை அடையாளம் தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா ப்ராப்ளம் எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமாக ரின்னோட சேர்ந்து ஒரு நல்ல லைஃபை வாழலாங்கிறது தான் அவன் பிளான். அது எதுவும் ரின் கிட்ட சொல்லலை, இன்னுமே தான் ஒரு ஹிட்மேன் அப்படிங்கிறது ரின்னுக்கு தெரியாது, அது லாபகமாக மறைச்சிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், தெரிஞ்சவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரின்னோட மைண்டில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் வாயுவை பார்க்குறப்ப அது எதையுமே கேட்க தோணல. நிறைய பேசுகிறாங்க, அப்போ வாயு ஒன்று சொல்லுவான், இப்போ என் மைண்டில் இருக்கிறதுல ஒன்று தான், உன்னை காதலிச்சிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும்தான் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கு, செகண்ட்ரியாக வேறு எந்த தாட்டும் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரின் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ண அது ரின்னும் மறுக்கிறதில்ல. அன்னைக்கு நைட் ரெண்டு பேருமே வாயுவோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க, க்ளோஸாகவும் இருக்காங்க. அவங்கள சுற்றி பல ரணகலமான சுச்சுவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறது பாவம் அவங்களுக்கு தெரில. இந்த சீனில் பாவம் மரிஷா வேற வந்து மாட்டிக்கிட்டா, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேன்.